வெல்கம் டு அனதர் ஆண்ட்ராய்ட் டியூட்டோரியல் இன் ஸ்பாக் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் எப்படி வேலிடேட் பண்ணுறது, எப்படி அது வந்து இமெயில் ஃபார்மேட்டில் இருக்கா இல்லை பாஸ்வேர்ட் ஃபார்மேட்டில் இருக்கா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். வேலிடேட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதோட ரிட்டர்ன் டைப் வந்து பூலியன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா ரிட்டர்ன் டைப் பூலியனா ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணுவோம். ட்ரூ ஆஃப் ஃபால்ஸை வச்சுட்டு நான் அந்த ஒரு டோஸ்ட் மெசேஜ் ஷோ பண்ணுவேன். ட்ரூவாக இருந்துச்சுன்னா டோஸ்ட் மெசேஜ் ஷோ பண்ணுவோம், இல்லைனா டோஸ்ட் மெசேஜ் ஷோ பண்ண மாட்டேன். ஸோ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே லாஸ்ட் த்ரீ வீடியோஸில் பண்ண அந்த எடிட் டெக்ஸ்ட் பட்டன் அதே ஃபீல்டு தான் இப்போ நம்ம இங்கே வேலிடேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்க்கு ப்ரீவியஸ் வீடியோ இந்த வீடியோஸ் எனக்கு டவுட் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த யூஸ் என்ன மாதிரி இமெயில் ஃபீல்டு வந்து எம்டியாக இருக்கா நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு அதாவது ஒரு எரர் ஷோ பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் பேர் வந்து டெக்ஸ்ட் யூட்டில்ஸ் டாட் இஸ் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டில் ஜாவாவில் ஒரு மெத்தட் இருக்குது. அது யூஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டு மீட்டர் பண்ணும், நல்லா இருந்தாலும் எம்டியாக இருந்தாலும் இது வந்து ரிட்டர்ன் பண்ணும், பூலியன் வேல்யூ ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த யூசர் நேம் டாட் செட் எரர், செட் எரர்ன்றது என்னென்னா அது ஒரு கண்ட்ரோல் மாதிரி க்ரியேட் ஆகும், ஒரு எரர் கண்ட்ரோல் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ அந்த கண்ட்ரோலில் நான் என்ன மெசேஜ் பாஸ் பண்ணுறேன்னா, இமெயில் கேனாட் பி எம்டி அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ஏன் கொடுக்குறேன்னா அது ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து கரெக்டான இது இல்லை அப்படின்றதுக்காக ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எல்ஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபார்மெட் வந்து இமெயில் ஃபார்மெட்டாக இருக்கா, சப்போஸ் அவங்க வந்து இமெயில் என்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இமெயில் ஃபார்மெட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். ஸோ மேலே நான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன், அது எம்டியாக இருந்துச்சுன்னா மேலே ரிட்டர்ன் ஆகிடும், கீழே இருக்கிற அந்த எல்ஸுக்கே வராது. ஸோ அது அது வந்து அதுக்குள்ளே அப்படி வரல அப்படின்னா இந்த ஃபார்மெட் வரும். ஸோ எம்டியாக இருந்துச்சுன்னா கீழே அது மேலேயே முடிஞ்சிடும், கீழே வராது. அதனால தான் அந்த ரிட்டர்ன் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ ஆண்ட்ராய்டிலே பார்த்தீங்கன்னா பேட்டன் டாட் இமெயில் அட்ரஸ் டாட் மேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இமெயில் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடிட் டெக்ஸ்ட்டில் இருக்கிற அந்த ஃபீல்டு எடுத்து நம்ம இங்கே பாஸ் பண்ணோம். ஸோ அதான் நான் பண்ணிக்கிறேன், யூசர் நேம் டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் அப்படின்னு கூப்பிட்டு டாட் மேச்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ முன்னாடி டாட் நாட்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நாட் மேட்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ நாட் அப்படி இமெயிலுக்கு அந்த ஃபார்மேட் மேட்ச் ஆகலைன்னா நான் வந்து எரர் செட் பண்ண போகிறேன். என்ன எரர் செட் பண்ண போகிறேன் அப்படின்னா, யூசர் நேம் டாட் செட் எரர் இமெயில் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் ஒன்று செட் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அங்கே செட் எரர் பதில் எரர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ செட் எரர்னு மாற்றிக்கிறேன். ஸோ இங்கேயும் ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நான் பண்ண வேண்டியது என்னென்னா பாஸ்வேர்ட் ஃபீல்ட் செக் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்ட் ஃபீல்ட் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இங்கே மேலே வந்து பாஸ்வேர்டுக்கான பேட்டர்ன் மேட்சிங்னா நம்ம எடுத்து கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பாஸ்வேர்ட் ஃபீல்டும் எம்டியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் டீடெயில் டாட் ஈஸ் எம்டி பாஸ்வேர்ட் டாட் கெட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பாஸ்வேர்ட் ஃபீல்டோட எடிட் டெக்ஸ்ட் டாட் கெட் டெக்ஸ்ட் அதில் இருக்கிற எடிட் டெக்ஸ்ட்டை எடிட் டெக்ஸ்ட் வந்து வேல்யூஸ் எடுத்து எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். எம்டியாக இருந்துச்சுன்னா பாஸ்வேர்டுக்கு ஒரு எரர் செட் பண்ணுறேன், பாஸ்வேர்ட் கேனாட் பி எம்டி அப்படி சொல்லி செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இங்கே ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பிரேசஸ் மறந்துட்டேன். ஸோ பிரேசஸ் போட்டுக்கிறேன். இதோடய எல்சிஎஃப்ல நம்ம வந்து பாஸ்வேர்டுக்கான மேட்ச் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்ட் மேட்ச் எப்படின்னா, ஒரு கேப்ஸ் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சினாரியெல்லாம் இந்த பாஸ்வேர்ட் மேட்ச் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆண்ட்ராய்டில் டிஃபால்ட்டாக இல்லை, நம்ம அது க்ரியேட் பண்ணோம். ஸோ அது க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ பேட்டர்ன் சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டிக்ளேர் பண்ணுறேன், மேட்சர் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ கீழே போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மேட்ச், அந்த பாஸ்வேர்ட் பேட்டர்ன். ஸோ அது நெட்டில் உங்களுக்கே கிடைக்கும், நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் பேட்டர்ன் சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு
அந்த பேட்டர்ன் கூட நமக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறேன். ஸோ மேலே இருக்கிறது பேட்டர்ன்ஸ்னு இருக்குது, அது பேட்டர்ன் வரணும், அதான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ மேலே இருக்கிறது பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எரர் காட்டில் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த யூசர் வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற பாஸ்வேர்டு எடுத்து அது வந்து இந்த நம்ம கொடுத்துருக்குற பேட்டர்ன் கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பாஸ்வேர்டுக்கு மேட்சர் ஒன்று க்ரியேட் பண்ணோம். மேட்சர் ஈக்குவல் டு மேலே க்ரியேட் பண்ண மேட்சர் டிக்ளேர் பண்ணி அந்த மேட்சர் ஈக்குவல் டு பேட்டர்ன் டாட் மேட்சஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ அதுக்குள்ளே பாஸ்வேர்ட் டாட் கெட் டெக்ஸ்ட். ஸோ நான் பாஸ்வேர்டுக்கான டெக்ஸ்ட்டை எடுத்து அங்கே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ மேட்சரில் அது இருக்கும். ஸோ மேட்சர் டாட் மேட்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதாவது அந்த மேட்சர் வந்து மேட்சஸ், அதாவது அந்த பாஸ்வேர்ட் அந்த பாஸ்வேர்ட் பேட்டர்ன் மேட்ச் ஆகலை அப்படின்னா, நான் ஆல்ரெடி மேட்சரில் அந்த டெக்ஸ்ட்லாம் எடுத்து பாஸ் பண்ணி வச்சுருக்கேன், அப்படி மேட்ச் ஆகலைன்னா நான் எரர் ஷோ பண்ண போகிறேன். பாஸ்வேர்ட் டாட் செட் எரர் செக் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் செக் பண்ணுறேன், ஒரு செட் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துக்கிறேன். எல்ஸ் இது எதுவுமே இல்லை அப்படின்னா அது மட்டும் ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா சின்னரையும் அந்த பாஸ்வேர்டும் இமெயிலும் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அது வந்து எரர் ஷோ பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அப்போ வந்து ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டோஸ்ட் மெசேஜுக்கு வந்து பிஃபோராக நான் கால் பண்ணிப்பேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டோஸ்ட் மெசேஜ் இருக்குது, நம்ம பட்டனை கிளிக் பண்ணும்போது டோஸ்ட் மெசேஜ் வரும். ஸோ டோஸ்ட் மெசேஜ் வந்து வேலிடேட் பண்ணுறோம். இந்த வேலிடேட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் டோஸ்ட் மெசேஜ் ஷோ பண்ணோம், அப்படி இல்லைன்னா டோஸ்ட் மெசேஜ் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஸோ அதான் இஃப் வேலிடேட், அதாவது அது வேலிடேட் ட்ரூன் ரிட்டர்ன் பண்ணால் மட்டும் அங்கே வந்து அந்த டோஸ்ட் மெசேஜ் ஷோ ஆகும். ஸோ அந்த இந்த சினாரியோ எல்லாமே அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூன் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி அவுட் புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் யூசர் நேம் டைப் பண்ணுறேன், ஒரு இமெயில் ஐடி. இப்போ பாருங்கள், நான் எதுவுமே டைப் பண்ணாமல் என்டர் கொடுத்தேன்னா இமெயில் கேனாட் பி எம்டி அப்படின்னு சொல்லிட்டு வருது, அதாவது எம்டியாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன், இமெயில் இஸ் நாட் வேலிட், அதாவது இது இமெயில் ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்றதுனால இஸ் நாட் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் இமெயில் ஃபார்மேட்டில் டைப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்டர் கொடுத்தோன்னா மேலே எந்த எரரும் காட்டலை, கீழே பாஸ்வேர்டுக்கு மட்டும் எரர் காட்டுது. பாஸ்வேர்டு கேனாட் பி எம்டி அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது, ஆனால் இது எம்டியாக இருக்கிறதுனால. இப்போ நான் ஃபார்மேட் இல்லாமல் கொடுக்குறேன், செக் யுவர் பாஸ்வேர்டு சொல்லிட்டு ஒரு எரர் வருது. ஸோ இந்த மாதிரி எரர் வருது தான் இது வந்து செட் எரர். அந்த செட் எரர்ன்ற கண்ட்ரோ கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு எரர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ப்ராப்பராக வந்து பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ரெண்டுமே ப்ராப்பராக கரெக்டான ஃபார்மேட்டில் கொடுக்கும்போது கீழே வந்து எனக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.